மாறிவரும் காலநிலைக்கு ஏற்ப விவசாயத்திலும் பல புதுமையான முறைகள் புகுத்தப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் நல்லத்துக்குடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சக்தி வடிவேல் ட்ரம் சீடர் என்கிற இயந்திரத்தை பயன்படுத்தி நெல் விதைப்பில் ஈடுபட்டு அதிக லாபம் எடுத்து வருகிறார். விவசாயி சக்திவேல் தனது 6 ஏக்கர் நிலத்தில் ஆட்களை வைத்து விதை நடவு செய்து லாபம் ஈட்ட முடியவில்லை என தெரிவிக்கும் அவர், தற்போது சம்பா தாளடி சாகுபடி பணியில் ட்ரம் சீடர் இயந்திரத்தை பயன்படுத்தி நேரடி நெல் விதைப்பு செய்து வருகிறார். உரிய நேரத்தில் ஆள் பற்றாக்குறையால் நெல் நடவு செய்ய முடியாமல் தவித்து வரும் விவசாயிகளுக்கு இந்த ட்ரம் சீடர் இயந்திரம் பயன்படுவதாக தெரிவித்தார். மேலும் இயந்திரத்தை பயன்படுத்தி விதைப்பதால் சரியான இடைவெளியில் பயிர்கள் முளைத்து களையெடுப்பது உரமிடுவது போன்ற வேலைகள் எளிதாக இருப்பதாக விவசாயிகள் கூறுகிறார்கள். 1 ஏக்கர் பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் 3 மணி நேரத்தில் நம்ம எடுத்துடலாம். விதைய கரெக்டா லைனா விழும். அந்த பட்டம் விதை பாத்தீங்கன்னா நம்ம எப்படி மிஷின் நடவு போட்டிருக்கோம், ஆட்கள் கொண்டு எப்படி நம்ம பட்டம் பிடிச்சு நடமோ அதே மாதிரி லைனா இருக்கும். நமக்கு வந்து சீரான அளவுக்கு விதை விழும், சமச்சீரான வளர்ச்சி இருக்கும், சமச்சீரா வளர்ந்து நல்ல ஈல்டும் கிடைக்குது, நல்ல காற்றோட்டம் பாத்தீங்கன்னா 1 அடிக்கு குறையாம வந்து சந்து கேப் இருக்கு. அதுல வந்து நமக்கு நல்ல காத்தோட்டம், எலிவெட்டுகள் எலி தொல்லைகள்லாம் இல்ல. நல்ல ஒரு இதை போன குருவையில பாத்தீங்கன்னா நான் வந்து 25% வந்து நான் அறுவடை பண்ணேங்க. அதை பார்த்துட்டு இப்ப நான் சம்பாவுக்கும் அதே பயன்படுத்திருக்கேன், 6 ஏக்கர் பயன்படுத்திருக்கேன், செஞ்சிருக்கேன், நல்ல எனக்கு ரிசல்ட். ரசாயன உரங்களை அதிகம் பயன்படுத்தாமல் வெஸ்டிகம்போசட், மீன் அமிலம், அசோஸ் பயிரில்லம், பாஸ்போ பாக்டீரியா, சூடோமோனாஸ் போன்ற இயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் செலவு குறைவதோடு நல்ல மகசூலும் கிடைத்து வருவதாக அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனா.